வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். லியோ படத்துடைய வசூல் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் நடத்தி கொண்டிருக்கும் வசூல் வேட்டை, அதை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து குருதிப்புணல் வெளிவந்து 28 வருஷம் ஆச்சு. ஸோ 28 இயர்ஸ் ஆஃப் குருதிப்புணல். நடிகை கௌதமி பாஜகலேருந்து விலகி அவங்க வந்து இப்போ ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது அதுக்கப்புறமா வந்து மணிரத்னம் அவர்கள் சைமாவில் பேசுனது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து உங்களுக்காக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். யாவரும் கேளீர். லியோ திரைப்படத்துக்கு ஆரம்பத்தில் கலவையான விமர்சனம் வந்தாலும் படத்தோட வசூல் 4 நாட்களில் 400 கோடி கிராஸ் ஆயிருக்கு. அதாவது 48.5 மில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு இந்த படம் ஜஸ்ட் 4 டேஸில். லியோ இஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் டு பி ரிப்போர்ட்டட் இன் த குளோபல் காம்ஸ்கோர் வெப்சைட். அதாவது ரொம்ப ரெப்யூட்டட் ஆத்தரைஸ்டு வந்து வசூலை வந்து உலகமெங்கும் போடக்கூடிய ஒரு ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இந்த படத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து ரஜினிகாந்துடைய பிஆர்ஓ, அவர் தான் விஜய் விக்ரம் 115வது நாள் விழா கேஜி சினிமாஸ் கோயம்புத்தூரில் வச்சாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஹிட்டான படம் அந்த படம். அந்த படம் 100 நாட்கள் ஓடியே அந்த படம் வந்து 50வது நாளில் நிறைய தேட்ரு தமிழ்நாட்டில் மட்டுமே 40 தேட்டருக்கு மேலே 50 நாட்கள் ஓடுச்சு. ஸோ 100 நாட்கள்ங்கிறது வந்து ஒரு 3-4 தேட்டரில் ஓடுச்சு. அப்படிப்பட்ட படம் உலகமெங்கும் அவ்வளவு பேக்கடாக எல்லா ஷோவும் ஓடின படமே 450 கோடி அந்த ரேஞ்சு தான் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இவங்க வந்து ஜெயிலர் வந்து 25வது நாளே பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, 50வது நாள் ஒரே ஒரு தேட்ரு. ஸோ அப்படிப்பட்ட படத்துக்கு சன் பிக்சர்ஸ் மட்டும் 300 கோடி 400 கோடி அப்படின்னு அவங்க சொன்னதை மட்டும் எப்படி நம்ம நம்ப முடியும்? அப்போ தயாரிப்பாளர் சொல்கிறாரு, லியோ படத்தோட தயாரிப்பாளர் 148.5 கோடின்னு சொல்கிறாரு. அப்போ அதை நம்பி தானே ஆகணும். அப்போ நீங்கள் சன் பிக்சர்ஸ் போட்டதை மட்டும் எப்படி ஓகேங்கிறீங்க? அப்போ லியோ பட வசூல் பொய்னா சன் பிக்சர்ஸுடைய ஜெயிலர் படத்துடைய வசூலும் பொய் தான். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். 100 நாட்களுக்கு மேலே ஓடின விக்ரமே இவ்வளோ தான் கலெக்ட் ஆகிருக்கு. அப்படி நீங்கள் எப்படி திடீர்னு வந்து 25 நாள் கூட ஓடாத ஒரு ஜெயிலர் படம் எப்படி 600 கோடி கலெக்ட் பண்ண முடியும்? அப்போ அதுவும் பொய் தான். அப்போ அதாவது ரெக்கார்டு வந்து ப்ரொடியூசர் கொடுக்குறதே நம்ம பொய்னு சொல்ல ஆரம்பித்தோம்னா எதையுமே ஒத்துக்க முடியாது. ஒரு படம் ஓடிச்சா நல்லபடியாக பீட் பண்ணிச்சா ஒத்துக்கணும். ஆமாங்க, அவர் பீட் பண்ணிட்டார்னு ஒத்துக்கிட்டு போகணும். இது வந்து எல்லா காலத்துலேயுமே நடந்திருக்கு. அதாவது எம்ஜிஆர் சிவாஜியோட கடைசி காலகட்டம், அதாவது எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆகிட்டார், சிவாஜி வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஹீரோவாக, அவர் திரிசூலம்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 83-84 அந்த காலகட்டங்களில் வெள்ளை ரோஜா, நான் சேவ் மனிதன், காக்கிச்சட்டை 3 படமும் ஒன்றா வந்தப்போ காக்கிச்சட்டை தான் நம்பர் 1 வசூல் பண்ணிச்சு. மற்ற 2 படங்களை விட சிவாஜியை வந்து கமல் பீட் பண்ணார், எல்லா ரிசர்வேஷன்லையும் பீட் பண்ணார், வசூலையும் பீட் பண்ணார். ஸோ ஒரு இளந்தலைமுறை அன்னைக்கு வந்து யாருக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்களோ அவங்க கூட பண்ணதான் செய்வாங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு விஜய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து 1980ல் இருக்கிறத இப்ப நினைச்சுக்கிட்டு நீங்க சொல்ல முடியாது. அதனால ஒரு ஒரு கட்டம் ஒரு இது வந்தப்ப அடுத்த தலைமுறை மேல வர்றதை நம்ம வரவேற்று தான் ஆகணும். எல்லா காலத்திலையும் நான் தான் அப்படின்னு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். உலகநாயகன் கமல்ஹாசனுடைய குருதிப்புணல் 1995 தீபாவளி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் அந்த படம். அதாவது ஒரு தரமான ஒரு என்ன சொல்றது ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அதாவது ஒரு வாரத்துக்கு நமக்கு தூக்கமே வராது அந்த படம். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணும். நம்மளை கடைசியில் கமல் சார் சாகிறதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த படம் வந்து பாடலே இல்லாமல் எடுக்கப்பட்ட படம். அதாவது ஒரு பாட்டுங்கிறது மிகப்பெரிய வணிகம், ஆடியோ ரைட்ஸ் இருக்குது. அந்த காலத்துலலாம் ஆடியோ ரைட்ஸ் கூட ரேட்டுக்கு போச்சு. அந்த காலகட்டத்தில் அவர் இளையராஜா இல்லாமல் மகேஷை மியூசிக் டைரக்டரை போட்டு நம்மவர் மகேஷை பாட்டே இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆங்கில படம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு எடுத்தது. அதாவது அது ஒரு ரீமேக்கு, துரோக் கால் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம், கோவிந்த் நிஹால்னியுடைய ஹிந்தி படத்தை தான் ரீமேக் பண்ணார். 5 கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த படத்தை எடுத்தார். அந்த படம் 20 கோடி ரூபா வசூலாச்சு. அந்த படம் 1995 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. பட் அந்த படத்துக்கு வந்து புது தொழில்நுட்பம், டால்பி ஸ்டீரியோ சவுண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த படத்தை தீபாவளிக்கு தள்ளி வச்சார். தீபாவளிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணார். முதல்ல அந்த படத்துக்கு துரோகின்னு பேர் வச்சுருந்தார். நம்ம கமல் ரசிகர்கள்லாம் வந்து முறையிட்டோம் அவர்கிட்ட போய், எப்படி சார் துரோகின்னு பேர் வச்சா நாங்கள் எப்படி சார் போஸ்டர் அடிக்கிறது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் குருதிப்புணல் அப்படின்னு இந்திரா சௌந்தரராஜன் அவருடைய ஒரு நாவல், குருதிப்புணல் அப்படின்னா ரத்த ஆறுன்னு அர்த்தம். அந்த இவர்கிட்ட இந்திரா சௌந்தரராஜன் பர்மிஷன் வாங்கி குருதிப்புணல்னு வச்சார். இவர் போய் பர்மிஷன் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதுக்கெல்லாம்
நான் எதுக்குப்பா பர்மிஷன் கேட்குறேன், நீ தாராளமாக வச்சுக்கப்பான்ட்டாரா. ஸோ அந்த மாதிரி இவர் குருதிப்புணர்னு தலைப்பு வச்சார். குருதிப்புணலை பொறுத்தவரைய அதாவது ஏற்கனவே அவர் பேசும் படம் இப்போ டயலாகே இல்லாமல் பண்ணவர், இது பாட்டு இல்லாமல் பண்ணார். ஏன்னா இப்போ ஒரு பாடல்ங்கிறது எவ்வளோ பெரிய வணிகம், ஒரு நல்ல அதாவது சினிமாங்கிறது வியாபாரம் தான், 5 கோடி போட்டால் 10 கோடி வசூல் பண்ணணும், லாபம் எடுக்கணும். பட் இருந்தாலும் அதை ஒரு குவாலிட்டியாக பண்ணணும். ஒரு பாடல் வந்து திரைக்கதைக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு கமல் சாருக்கு ஒரு ஐடியா உண்டு. பாட்டை வந்து என் கிரெடிட்ஸில் போட்டுக்கலாம், இல்லை தனி ஆல்பமாக ரிலீஸ் பண்ணலாம்னா அவருக்கு ஒரு ஐடியா உண்டு. ஏன்னா அவர் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லாம் வரணும், அவங்களாம் நிறையா ஜெயிக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை உண்டு ஹாலிவுட்டில் இருக்கிற மாதிரி. பட் அது இங்கே நடக்கலை, இங்கே எல்லாமே சினிமா சார்ந்து தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல புதுமைகள், அந்த டால்பி ஸ்டீரியோவாக இருக்கட்டும், அந்த படத்தில் விக்ரம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்திருப்பார், சியான் விக்ரம் ஒரு சின்ன கேரக்டருக்கு வந்து டப் பண்ணியிருப்பார். அந்த படத்தை பொறுத்தவரை கே விஸ்வநாத்தோட நடிப்பு வந்து பிரமாதமாக இருக்கும், பி ஸ்ரீஷாமோட கேமராவாக இருக்கட்டும், அதே மாதிரி உலகநாயகன் கமல்ஹாசனோட டயலாக், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக், ஸ்டோரி வந்து கோவிந்த் நிஹாலினி, ஸ்க்ரீன் பிளே டயலாக் கமல்ஹாசன், அதில் பல வசனங்கள் வந்து மாஸாக இருக்கும். அதாவது கமல் சார் சொன்னாலே அது மாஸ் தான். அதாவது வீரம் அப்படிங்கிறது என்னன்னா பயமில்லாத மாதிரி நடிக்கிறது, அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள், ஒரு இன்ட்ராகேஷன்னா எப்படி இருக்கணும், அது ஒரு நாசருடைய நடிப்பு எல்லாமே பிரமாதமாக இருக்கும். அர்ஜுனாக இருக்கட்டும், நாசராக இருக்கட்டும், எல்லா கேரக்டரோட நடிப்பு ஒரு ரியலிஸ்டிக் அப்ரோச். ஒரு போலீஸ்னால் ரியலாக இப்படி தான் பண்ண முடியும், சும்மா போய் 200 பேர்லாம் அடிக்க முடியாது. தீவிரவாதி நம்மளோட பலமானவன், ஏன்னா நம்ம குடும்பத்தை அவன் டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கின படம். இந்த படத்தோட விளைவாக தான் காக்கா காக்கங்கிற ஒரு படமே வந்துச்சு. இதை கௌதம் மேனன் சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் வந்து ஆப்ரேஷன் தனுஷ் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு தான் அதாவது நம்ம இப்போ இருக்கிற நடிகர் தனுஷ் தன்னுடைய பேரை வந்து மாற்றிக்கிட்டாரு, குருதிப்புணல்னால தான் தான் பேரை தனுஷ்னு மாற்றிக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ண படம். நடிகை கௌதமி இவங்க வந்து அதாவது என்ன சொல்கிறது, லிவிங் டுகெதராக கமல்ஹாசன் அவர்களோட இருந்தவங்க. இவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்து அவங்கள வந்து ஒரு திருப்பி அவங்கள வந்து நடிக்க பாபநாசம் படத்துலலாம் நடிக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்து அந்தளவு ஒரு உறுதுணையாக இருந்தார். அவங்க வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆன காலகட்டத்தில் ஓடி கிளம்பிட்டாங்க, ரைட்டு, அது அவங்களுடைய விருப்பம். பட் கமல்ஹாசனுக்கு வந்து துரோகம் பண்ண யாரும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லைங்கிறத நம்ம பல முறை பார்த்துருக்கோம். இப்போ இங்கே என்ன நியூஸ் அப்படின்னா, நடிகை கௌதமி பாஜகவிலிருந்து விலகினால் இன்று நான் என் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத நெருக்கடியான கட்டத்தில் இருக்கிறேன். கட்சி மற்றும் தலைவர்களிடமிருந்து எனக்கு எந்த ஆதரவும் இல்லை. என் நம்பிக்கைக்கு துரோகம் செய்து என் வாழ்நாள் சேமிப்பை ஏமாற்றிவிட்டார்கள். நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற அந்த பொதுச் செயலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிஜேபி தமிழக பொதுச் செயலாளர், கட்சிக்கு சமைக்கவும் சாப்பிடவும் வருபவர்கள் தேவை, கட்சிக்கு சமைக்கவும் சாப்பிடவும் வருபவர்கள் தேவை, சாப்பிட மட்டும் வர விரும்பவர்கள் தயவு செய்து மன்னிக்கவும் போட்டிருக்காரு. அதாவது கௌதமியை வந்து கேவலப்படுத்தி ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இமீடியட்டாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் நம்ம வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறது, கஷ்டத்தை பார்த்து நம்ம வந்து மகிழ்ச்சி அடையலை. பட் இருந்தாலும் இதுதான் ரியாலிட்டி. இதுக்கு முன்னாடி பல முறை அது நடந்திருக்கு, இந்த முறை அது வந்து நமக்கு கண்கூடாக நமக்கு தெரியுது அது. ஸோ அவங்க வந்து பண்ண தப்பை வந்து மனதளவில்லாத அவங்க தனக்குத்தானே மன்னிப்பு கேட்டுக்கணும், அப்போதான் அது வந்து அவங்களுக்கு பிராயச்சித்தமாக இருக்கும். இயக்குனர் மணிரத்னம் இவர் வந்து இந்த சைமா விழாவில் பேசினார். அப்போ என்ன சொன்னார்னா, நாயகன் படத்துக்கு அடுத்து என்ன படம் பண்ண போகிற மணின்னு கமல் சார் கேட்டிருக்காரு. சார் நம்ம வேணால் பொன்னியின் செல்வன் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கமல் சார் என்ன பண்ணியிருக்காரு, கல்கிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு கல்கி ராஜேந்திரன் அவர்கள் வீட்டுக்கு போய், அதாவது அது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம இதில் இருக்குது, நுங்கம்பாக்கத்தில் இருக்குது அவரோட வீடு, அவர் வீட்டுக்கு போய் நான் இந்த மாதிரி இந்த படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து இந்த ரைட்ஸ் வேணும்னு சொல்லி 10,000 ரூபா பணம் கொடுத்து அந்த ரைட்ஸை வாங்கியிருக்காரு. அதுக்கு வந்து இதெல்லாம் போட்டு என்ன சொல்கிறது, ஒப்பந்தம் போட்டு வாங்கியிருக்காரு, அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம்ல, அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காரு. அப்போ அவர் சொன்னாராம், எம்ஜிஆர் ட்ரை பண்ணாரேப்பா, அவர் தான் ரைட்ஸ் இருக்குன்னொன்னே இவர் நேராக போய் அங்கே அவங்க இதில் வந்து இது பண்ணி தொடர்பு கொண்டு. அப்போ எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார், 1985-86 காலகட்டம், 87 டிசம்பர் 24 தான் எம்ஜிஆர் மறைஞ்சார். இது வந்து 85-86 இந்த ஷூட்டிங் ஆரம்பித்த காலகட்டம், நாயகனுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண காலகட்டம். உடனே கமல் சார் நேராக போய் எம்ஜிஆர்கிட்ட போய், சார் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, சரி நீ பண்ணுப்பான்னு சொல்லி அவர் ரைட்ஸை கொடுத்துட்டார், நான் 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் இவர் கமல் சார் வந்து
அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டார், அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டார். இதுதான் நடந்தது. ஸோ முதல்ல கமல் சார் தான் டிக் பண்ணார். அதுக்கப்புறம் என் மனைவிட்ட சொன்னேன், இப்போ சமீபத்தில் அப்போ பண்ண முடியல எங்களால், அன்னைக்கு இருந்த பட்ஜெட்டு அன்னைக்கு இருந்த தொழில்நுட்பத்துக்கு வந்து எங்களால் பண்ண முடியலை, இப்போ வந்து நாங்கள் பண்ணுறப்ப என் மனைவி வந்து நீ பண்ணாதேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் முடிவு பண்ண நிச்சயம் நம்ம பண்ணணும்னு, அதுக்கு வந்து என் மனைவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரித்தார் மணிரத்னம்.